ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி ஆரோக்கியம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஏ வீடியோ கூட போகலாமா? எதுக்குடா நீயே சாவரத்துக்கு தேடி வந்து அடி வாங்குறேன்? கேரட்டு கிளவி மாவன, இந்த வாட்டி உனக்கு தான் அடி, எனக்கு அடி இல்லை. அப்படியாப்பா, சரி வாப்பா பார்த்துக்கலாம். அடி நீ வாங்குற, நான் வாங்குறேன்னு வரண்டி கிளவி. ஓகேங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன். இந்த வீடியோக்கு பார்த்தினா 20 லைக் டார்கெட்டு, மறக்காமல் பார்த்தீங்கன்னா அதை ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்ருக்கேன். சரி ஓகே, நம்ம அதை பார்த்தோன்னா வீட்டுள்ள வந்தாச்சு. கேரட்டு கிளவி ஓடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொத்த கரை, அது கரையாக என்னென்னு கூட தெரில. அங்கங்கே பார்த்தோன்னா சவப்பு கலருன்றவங்க, காப்பி கலர், வெள்ளை கலர் பார்த்தோன்னா கரை கரையாக கிடக்குது. பேராண்டி பேராண்டி நில்ல பேராண்டி, சும்மா வீடு கரையாக்குது கரையாக்குது மட்டும் சொல்கிறியா? வந்து ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணி கொடுக்குறேன். ரெண்டு ஏய் என்னங்க இது, கிளவினா கீழே குஞ்செல்லாம் கண்டுபிடிக்கிறா? ஏய் உன்னை அப்படி தான் கண்டுபிடிப்பேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்னென்ன தெரியா, ஆடு மாடு வச்சா கிளவி கீழே இருந்தால் கண்டுபிடிப்பானு தெரில. பெட்டு கடியில் நான் எப்போ பூந்துட்டேன், அவன் வந்து நம்மளை பார்க்க கூட இல்லைனா என்ன எப்படி அச்சாலே தெரியலையே. சரி கிளவி, இதுக்கப்புறம் பெட்டில் போகக்கூடாது. போனால் வந்து பார்த்தோன்னா கிளவி நம்மளை அச்சிட்றான். அவனை பெட்டில் போந்தா மாட்டேன், இல்லை என் பெட்டில் போகிறதுனால நான் உன அடிப்பேன். போடி கேட்டு கிளவி மாவனை, நீ சொல்கிறது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு நீயே சிரிக்கிறியா? ஏய் அது காமெடி தாண்டா, அப்படி தானே சிரிப்பேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அவனை வந்த வேலையை மட்டும் பாரு. வந்த வேலையை தட்டி பார்க்குற கிளவி. என்ன வந்த வேலை? என்ன என்கிட்ட அடி வாங்குறதுனா உனக்கு வேலை? கிளவி உங்ககிட்ட அடி வாங்குற வேலை அடி, உன்னை அடிக்கிற வேலை. வா அடிச்சு வண்டியை பிழைக்கிற. ஐயா என்னப்பா பேராண்டிய, நீ சொல்கிற பார்த்தா நீ என்னை அடிக்கிற மாதிரி இருக்குதே. நீ தான் என்கிட்ட அடி வாங்குற, எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை? அப்படியா, சரி. ஆ கிளவினாங்க கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம முன்னாடி வந்து நிற்கிறான். சரி நம்ம ஓரமாக போய் நிற்போம், இல்லைனா பார்த்தோன்னா கிளவி இந்த இடத்த விட்டு போக மாட்டான். ஏய் கிளவி, நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன். ஏய் என்கிட்ட போய் சொல்லுங்க, உன உள்ளதான் ஒழுங்கிற வெளியே வா. ஏய் கிளவி, இங்கே ஒரு ஷார்ட் கிடைக்குது, இதுவே போதுடா, வெளியே வந்துட்டேன். வெளியே போ, நான் அங்கே தான் இருக்கேன் பாரு. சரி சரி, எங்கே இருக்கேன்னு தெரில, உன் எங்கே இருந்தாலும் உனக்கு அடிதான். என்ன பேராட்டிய, நான் சொன்னதை நம்பிட்டியா? வாட, நீ இங்கே தான் இருப்பேன் எனக்கு தெரியாது, அதனால தான் நான் வெளியே போன மாதிரி உன்னை ஏமாற்றிட்டேம்மா. அவனை மண்டலியை போட்டேன், எப்படி இருந்துச்சு என்னோடய ஐடியா? கேரட்டு கிளவி, நீ எங்கேயோ ஓடி தொலைஞ்சிட்ட, சரி கீழே போய் தப்பிச்சிடலான்னு பார்த்தா இங்கே எழுந்துக்கிறாங்க. உனக்கு மட்டும்தான் ஏமாத்த தெரியுமா அம்மா, அவனை நாங்களாம் எப்படிப்பட்ட ஆளு? என்ன எப்படிப்பட்ட ஆளு நீங்க? ஏய் நாங்களாம் ஏமாத்தத்துக்கு பேர் போடுவீங்க. ஐயோ என்னது கிளவி, இப்படி வந்து நம்மளை துரத்துறாளே. சரி முதல்ல இதுங்க எடுத்து விட்டு எகிரி குதிப்போம். கிளவி என்னங்க இது, இப்படி வந்து அடிக்கிறான். நம்ம கீழே போவோம். கிளவி என்னடி இப்படி கண்டுபிடிச்சிட்டுக்கிற? நான் கண்டுபிடிச்சிருக்கானா? ஆமாம், நான் எங்கே போனாலும் கண்டுபிடிக்கிறேன். எப்படி? ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் நீ எங்கே போனாலும் எனக்கு தெரியும். இது என்னோடய பேராண்டி ஆச்சு. ஏய் மோனை பேராண்டி, அந்த ஆண்டி இந்த ஆண்டிலாம் கூப்பிடாத. ஏய் அவனை அப்படி தான் கூப்பிடு, என்ன பண்ணுவேன் கிளவி? என்னை அப்படிலாம் கூப்பிடாத. முதல்ல நீ என்ன கிளவின்னு கூப்பிட்றத நிறுத்துன்னு சொன்னேன். என்ன கிராணி, தா கிராணி கூப்பிடு. என்னது தே கிராணியா? உன்னை நான் கிராணினா கூட மாட்டேன், இதில் உன்னை தே கிராணின்னு வேற கூப்பிடணுமா? வந்துட்டேன். என்னங்க இது, நான் எந்த சவுண்டும் போடல, எதுவும் போடல. ஐயோ இது என்ன இங்கே வந்து விழுந்து வருது, எப்படி கண்டுபிடிக்கிறானே தெரியுமா இருந்தே? நீ சவுண்டு போட்டா என்ன போகலாம் எனக்குண்ணா, நீ எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியண்டா. கிளட்டு கிளவி என்னென்ன தெரியுங்க, சவுண்டு போட்டால் தான் அதுக்கு வந்து அடிப்பான். இப்போ நான் சவுண்டும் போடல, என்னவும் போடல, ஆனால் எப்படி வந்து அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அவனை அடி வாங்குறதுனா உனக்கு புதுசு என்ன? நீயே அடி வாங்கி பழகிட்ட, நானும் அடித்து பழகிட்டேன். ம் கேளவி, நான் அவனை எத்தனை வாட்டி அடிச்சிக்கிறேன், அவனை ஷார்ட் கட்டில் அவன் மண்டையை போடுறதெல்லாம் தெரியலையா? ஆ அதெல்லாம் தெரியாமல் எப்படியோ ஒரு வாட்டி அடிச்சிருப்பா, அதுக்கு நீ அதெல்லாம் கணக்கு சேப்பியா? ஏய் கேளவி, அவங்க மொத்தம் அடித்தல்ல மோவனை, அடி வாங்கினது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லை மறுபடியும் அடித்து காமிக்குவா. ஏய் மோவனை, நீ வந்து என்ன அடிக்கலான்னு பார்க்குறியா? வரையிற வந்து உன் மண்டையை பிளக்கறேன், பிறந்த உன் மூளையை வெளியே எடுக்கிறேன், உனக்கு மூளை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன்.
கிளவி உனக்கு தான் மூளை இல்லை, உன் எனக்கு மூளை இருக்காது. ஆ அப்படி தான் நினைக்கிறேன். மூளை தான் நீ இந்த வாட்டி என்கிட்ட அடி வாங்கியிருக்க மாட்டேன், தப்பிச்சிருப்பிய. ஆனால் நீ எப்பயுமே என்கிட்ட அடிதான் வாங்கிக்கிறேன். இதை கரைக்கி. எனது கறிக்கியா? ஐயோ இங்கே ஒழியக்கூடாதுங்க, ஒழிஞ்சா நான் அடிச்சிட்றா. சரி என்னென்ன தெரில, நம்ம எங்கே ஒழிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்றான். ஒழிஞ்சா மட்டும் இல்லை, அந்த சவுண்டு போகலாம் கூட பின்னாடி வந்துனே இருக்கிறாங்க. பாரு கிளையை உருளாக போதுங்க. ஏண்டி கிளை அப்படி வேணால் போத்து இல்லையாண்டி, எதுக்கு என் பின்னாடியே வந்து தொல்லை பண்ணுறேன். இது வேற நேற்று வந்து நம்ம ஓட்டையை மூடுது போடுறதுக்கு வழி இல்லாமல். சரி ஓகே கிளை உரையை ஒழிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்னதான் ஒழிஞ்சிட்டேண்ணா, உன வர இருடி உனக்கு இருக்கு. வெத்தலை பாக்கு டாமட்டும் முட்டை ஐயா கிழட்டு கிளவி ட்ராப்பை பாருங்கள் எங்கெல்லாம் போட்டு வச்சிரா. ஆனால் கிழக்கு பார்த்தீங்கன்னா பிரைனு ஒரு சில இடத்துல மட்டும் நல்லா வேலை செய்து போடுது. சும்மா அந்த ட்ராப் போடுற இடத்துல அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் கிழக்கு பிரைனு அதிகமாக வேலை செய்யுதுங்க. ஏய் உன் எனக்கு பிரைனு எப்பயுமே தான் வேலை செய்யும், என்ன நீ புதுசாக சொல்கிறா? கிழவி உனக்கு பிரைன் இருக்கானே தெரியல. ஆ இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தெரியும். கிழவி எனக்கு பிசாசு மாரி பின்னாடி வந்து பயமுறுத்துறா. கிழவி எப்போ வந்தானே தெரில, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறானே தெரிய மாட்டேதுங்க. சரி இருங்க. ஐயோ கிழவி மண்டையில் கிண்டில் போட்டு போகிறான். சரி இங்கே கொஞ்சம் கண்டுபிடிப்பாளா? என்னவா பேராண்டியா, இந்த சின்ன பிள்ளை மாரி அந்த சந்தில் போய் ஒழிகிறா. நீ அவனை பொந்தலை ஒழிஞ்சாலும் அவனை தேடி வந்து அடிப்பேன். சந்தில் ஒழிஞ்சா அடிக்க மாட்டேன் நினைக்கிறியா? என்னங்க அது அங்கே சந்து நம்ம ஒழிகிறதுனா குத்துக்கிறான், அப்புறம் எதுக்கு அங்கே போனால் கிழவி அடிக்கிறான் நம்ப. கிழட்டு கிழவி ஏ அதை ஒழியறதுக்கு இல்லை, அவனை ஒழிஞ்சா நான் வந்து உன் மண்டையில் போடுறதுக்கு. அதுக்கு தான் அங்கே நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். கிழட்டு கிழவி ஆனால் கிழக்கு பவர் அதிகமாகிடுச்சா நினை தெரியல. எங்கள் பிறகு இப்போ தான் வெளியே வரேன், அதுக்குள்ளே அவளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஆட் மோடில் நம்ம எப்படி தப்பிக்கிறது? இந்த கிழவி வரத்தும் பார்த்தோன்னா செம ஸ்பீடாக வரா, அதுவும் இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் அவளுக்கு தெரிஞ்சிடுது. கிழவி கதவு திறந்துட்டு வாடி. என்னது இங்கே நிற்கிற பொழுதுங்க? இங்கே பாருங்கள் கோல் பார்த்தனா இங்கே நிற்கிது. ஆஹா நம்ம எங்கே போகிறோமோ அங்கேயே வரேங்க. என்னது இது கிழக்கு பார்த்தோன்னா பவரெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு விட்டுக்கிறேன்ல. கரெக்டாக நம்ம இங்கே இருக்கோம் இங்கே நிற்கிறான். ஐயோ வந்துட்டான் 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 சீக்கிரம் சே அவசரத்தில் எங்கேயுமே போக முடில. இது வேறு பிசாசு மாரி டக்குனு வந்துட்டதால அங்கே போய் முட்டிக்கிறேன் நான். சே வேஸ்ட்டாக அடி வாங்கினேன். ஏ என்ன வேஸ்ட் அடி வாங்கினா வேஸ்ட்டு அடி வாங்கினேன், நீ எப்பவுமே தான் அடி வாங்கிக்கிறேன். கேரட்டு கிழவி என்னன்னு தெரியல, அப்டேட் பண்ணி விட்டாங்களா தெரில. நம்ம எங்கே போனாலும் கரெக்டாக பின்னாடி வரான். ஒருவேளை நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே தெரியுதுனா தெரில. கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபுல் பவர். அங்கே பாருங்க இப்போ தான் வரேன், கதவு திறந்து சத்தம் எதுவுமே போடல, ஆனால் கரெக்டாக வரான். இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஒரு நம்ம நடக்கிற ஃபுட் ஸ்டெப் அவளுக்கு சவுண்டு கேதுன்னு தெரியல, அவ்வளோ பயங்கரமாக அவளுக்கு காது கேட்கும். கிழட்டு கிழவி அந்த கிழவனுக்கு சுத்தமாக காதே கேட்காது, இவளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணே தெரியாது. ஏய் உனக்கு எனக்கா கண்ணு தெரியாது? ஏன் போனோம் கண்ணோட பவர் என்னன்னு தெரியுமா? என்ன மைனஸ் ஜீரோவா? என்ன சொன்னேன்? ஆஹா அந்த துப்பாக்கி எடுத்து அங்கே போட்டு அவளை சாப்பிடலன்னு பார்த்தா இது வேறு தானாக போய் எங்கள் உக்காந்துச்சு. சரி அவளை இங்கே வர வைக்க முடியுதா பார்க்கலாம். கிழவி எப்படி நம்மளை கண்டுபிடிக்கிறான்னு தெரில, இங்கே வந்தால் மட்டும் கண்டுபிடிக்க மாட்டேறாங்க. ஆனால் நம்ம மேலே எங்கே இருந்தாலும் பார்த்தோன்னா கரெக்டாக வந்து வச்சிட்றான். சரி நம்ம இந்த மாதிரி வாய விடக்கூடாது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கேயே வந்துட போகிறான். கேஸ் கேனை வச்சு என்ன பண்ணுறது? நம்ம தான் அந்த கிளவி எதுவுமே எடுக்க விட மாட்டேறானே, எங்கே போனாலும் கரெக்டாக வந்து நிற்கிறான். அப்படி தானே வந்து நிற்பேன், என்ன பண்ண சொல்கிறேன்? பெல்லு சவுண்டு வரைக்கும் அடிச்சு அவன் எங்கேருந்து வேறு வருவான்னு தெரியலையே. சரி நம்ம தோராயமாக ஒரு பக்கம் ஓடும். ஏய் கிழவி எங்கடி இருக்கிற வெளியே வாடி. கிழட்டு கிழவி ஏய் வர இறடா, உன எங்கிட்ட அடி வாங்கிறதுக்கு அவ்வளோ ஆசையா? அப்படி என்ன பறக்கிற வாடி கீடி நீனு, வயசானது கொஞ்சம் மரியாதை இல்லை. ஐயோ டே சீக்கிரம் போடா, எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு தான், ஆனால் இன்னொரு வாட்டி மிஸ் ஆகாது. என்ன நான் ஏ அண்ணா வர்றார் வழிய விட. ஐயோ என்னங்க இது தெரியாமல் பார்த்தா கீழே மீட்டுனே. உன்னோட கதை முடிஞ்சிச்சு. ஒரு கிழவி முடிஞ்சால் வந்து என்ன போட்டி பார்க்கல. நான் வந்து அந்த
இரும்பு மட்டும் கீழே தள்ளி விட்டு நம்ம அங்கேயே நிற்கிறேன்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸில் போய் கீழே விட்டேன். எப்படியே பார்த்தனா ஒரு தப்பிச்சிட்டேன். சரி சீக்கிரம் ஏய் சீக்கிரம் உள்ளே போடா போ வேற. ஆனால் ஒன்றா உள்ளே போக மாட்டேறான், எகிர மாட்டேறான், தாண்ட மாட்டேறான். கிளவி விளாட்றதுக்கு இங்கே கொஞ்சம் பதட்டம் அது இதுனுக்குது. கிளவி முடிஞ்சால் இங்கே வாடி பார்க்கலாம் கிளவி. சரி இங்கே கிளவியை பார்த்தா இங்கே வரக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இதை தட்டி விடணும். தட்டி விட்டால் அந்த கிளவி தானாக வருவான். ஏய் கிளவே கிளட்டு கிளவே, ஏய் கிளவே கிளட்டு கிளவே, கீழே வாடி எடடி பண்ணுற, சீக்கிரம் வாடி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? தம்பி வந்துட்ட தம்பி, நீ எதுக்கு வெயிட்லாம் பண்ணிகிட்டு இருக்க? நம்ம ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் தடுக்குதா? ஆ இதெல்லாம் தடுக்குது. அது அங்கேயே போய் வந்துச்சு. கிளவி வாடி என்னடி பண்ணுற? ஏய் வரடா. ஏய் இந்த புக்கு எப்படி இங்கே வந்துச்சு? ஆ வண்டா வண்டா, சீக்கிரம் ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. கிளவி கீழே வராடான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன நின்ட்டா? ஏய் கிளவி வா கிளவி, என்ன அங்கே நின்ட்ட? ஏய் ஏய் கிளவி, ஏய் கிளவி, ஆ வண்டா 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 வண்டா, சீக்கிரம் 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 போ சீக்கிரம் போ. வாங்கிக்க. ஏய் என்னங்க இது, நம்ம படிக்கட்டில் போகும்போது சைடில் இருந்தா வச்சிடறா கிளவி. சே தம்பி என்ன கேஸ் கே ஞாபகம் இருக்கா, இங்கே தூக்கி போட்டியே, அதில் தான் வீந்து சாப்பாடுப்பா. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காத. வந்தேன் வந்தேன் என்னடி பண்ணுவேன்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாயசம் இருக்குது, அதை உனக்கு ஊற்றிடுவேன். எழுது பாயசமா? கிளவி மூஞ்சி காமிக்காத, வாயில் என்ன வெத்தலை பாக்கு போட்டு கீழே துப்பவே மாட்டேன் பழகுதே. ஏ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சாவுடா. சரி ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்தினா எங்கள் வீடியோ. கிளவி பார்த்தா நம்மளை போட்டு நொங்கி எடுத்துட்டான் வழக்கம் போல். ஓகே அவ்வளோதான் பார்த்தினா எங்கள் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் செய்ய சிக்கானுங்க. அப்படியே பார்த்தினா கேமரா அடுத்து என்ன கேம்லான்னு சொல்லிட்டு கேமரா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.